அனுமதி இருக்கா? இது வந்து போலீஸாரும் சரி வருவாய்த்துறையும் சரி கண்டுக்கிறது இல்லை. இரவு பகல வந்து ஆயிரக்கணக்கான லாரி போயிட்டு இருக்கு கர்நாடகா மாநிலம். என்ன போகுதுன்னு எம் சாண்ட் டெல்லி. ஒரு வேற மாநிலத்துக்கு போகிறத தடுக்கிறதுக்கு எந்த சட்டத்திலும் இல்லை. ஒரு மாநிலத்தில் ஆனால் பொதுவாக நமக்கு தேவை என்றால் நம்முடைய மாநில மாநிலத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம். நம்முடைய தேவை இருக்கும்போது வெளியில் போவது தடுக்கப்படும். கோதாவரி காவேரி அறிக்கை இணைப்பு திட்ட அறிக்கை வந்து நேற்று மத்திய அரசு கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திராவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து சாத்தியமா? மாநில அரசு இது வரவேற்குமா எதிர்க்கும்? வரவேற்காம இருக்குமா? நீங்க டிவியில் பார்த்தா கூட தண்ணி அதிகமாக ஒன்று கோதாவரி வரவேற்பாங்க. அது ஒரு நேரமா காலமா ஒரு ஒன்றை ஒன்று இணைக்கிறதுக்கு காலமாகுது. நம்ம ஊரில் ஒரு காலமாக படை வேலாக ஏரிக்கு கால்வாய் விட்டு போகிறதுக்கு இப்போ ஆண்டு கணக்கு ஆகி போச்சு. அதனால காலங்களாகும், ஆனால் நிச்சயமாக நிறைவேறும். சார், நகைக்கடன் தள்ளுபடியில் தள்ளுபடி இருக்கு. திமுக வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2006 தலைவராட்சி காலத்தில் 200 கிரானைட் குறைகளுக்கு அனுமதி கொடுத்தோம். ஆனால் பசுமை தீர்ப்பாய் உத்தரவு பிரகாரம் இப்போ 90% குறைகள் மூடப்பட்டிருக்கு. இந்த கிரானைட் குறைகளை மீண்டும் இயக்கிறதுக்கான நடவடிக்கைகள் அரசு எடுக்கும். அதை பற்றி தான் இப்போ நல்லா பேசிட்டு வந்திருக்கோம். எத்தனை குறைகள் இயங்காமல் இருக்கு, ஏன் இறங்குது, அதனால் என்ன சமாச்சாரம், பெரும்பகுதி ஈசியினுடைய பர்மிட் கிடைக்கிறாங்க, அதுக்கு வேண்டிய மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். குறிப்பாக பார்த்தா வட மாநில தொழிலாளர்கள் 20,000 பேர் இருக்காங்க சார். நம்ம தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தான் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து பணியை முடுத்தப்படுமா? ஏன்னா அவங்க மட்டும் என்ன ட்ரைனிங் படிச்சுட்டு வர்றான்? இல்லை நீங்கள் தான் வேலை வைக்கிறேன் இருக்கு.